நமசிவாய. இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முற்றிலுமாக ஒரு மாற்றம் தேவை, அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு வந்து எப்பவுமே எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் வரணும், லக் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் இதை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரொம்ப கவனமாக கவனிச்சாதான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அதாவது ஒரு அன்பர் வந்து வந்திருந்தார், அதாவது சில பேர் வரும்பொழுது பார்த்தோம்னா அவங்களால வந்து அந்த டைம்ல வந்து எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். ஏதாவது பொருள் மாதிரி வந்ததுன்னா கொடுங்க, அந்த பொருளை வைத்துட்டாலே எனக்கு இமீடியட்டா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வருமா அப்படின்ற மாதிரியான, அதாவது யந்திரம் மாதிரியோ அல்லது வேற ஏதாவது விஷயமோ அந்த மாதிரியான விஷயமாக கேட்பார்கள். ஸோ அதுல வந்து இந்த ஒரு அன்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கடன், அந்த கடனுக்கு மீது அதிகமாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 crore டெப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 crore 3 crore பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுத்துருக்காரு, அந்த பணமும் திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்போ அந்த பணமும் திரும்ப வரவே இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவது அப்படின்ற மாதிரி, இந்த மன உளைச்சல்னால் உணவு உண்பது அப்படின்ற மாதிரி, அவர் தூக்கமோ எல்லாமே அவருக்கு போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 year எந்த ஒரு விஷயமே செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி. அதனால எனக்கு வேணா ஒரு 10 நிமிஷம் வந்து காலையில் விளக்கேற்றினோட 10 நிமிஷம் சுவாமி கிட்ட நிற்பேன், அதுக்கப்புறம் எப்பாவது ஒரு தடவை கோயிலுக்கு போகிறதோட சரி, அதனால் நிற்கவே முடியலை. ஒரு பக்கம் வந்து பேங்க்லேருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு பணம் கட்ட சொல்லி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நண்பர் நபர்கள்கிட்ட எல்லாமே வந்து போய்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். எனக்கு வந்து பெரிய ரெமெடிஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று, இந்த மந்திர ஜபம் அது மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, சிம்பிளாக ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஏதாவது வைத்துக்கொள்வதற்கு எது கொடுத்தாலும் என்னால் வச்சுக்க முடியும், ஆனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாரு. எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து வைத்துக்கொள்வதால் மட்டுமே நமக்கு எல்லாமே சேஞ்சாயிடாதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலோ, அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு யந்திரம் வைத்திருந்தாலோ அது மாதிரியான விஷயமா, அது மட்டுமே பத்தாது. அது கூட வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு சூழ்நிலையின்படி ஒரு சில சாண்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு முறையான விஷயங்கள் செய்ய வேண்டி வரும். நான் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா தூரதேச கோயில்களுக்கு போங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கிட்டுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அவரவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்றது. அதுவும் பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்டியன் அன்பர்களும் சரி முஸ்லிம்ஸும் சரி வரதுனால வந்து பார்த்தோம்னா அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 15 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு 45 days நீங்கள் டெய்லி ஒரு பேஜ் இதை எழுதி கொள்ளுங்கள், இந்த ஒரு விஷயத்தை எப்பெல்லாம் மனசில் நினச்சிக்க முடியுமோ நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏஞ்சல் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி, ஏஞ்சல் ப்ரொடக்ஷன் அல்லது கார்டியன் ஏஞ்சல் இந்த மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணோம்னா வரும்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியதான், இந்த பிரபஞ்ச சக்தியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான எனர்ஜி, ஸ்பிரிட் எனர்ஜிஸ்லேருந்து எல்லா எனர்ஜிஸுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான், நம்ம எந்த நோக்கி போகிறோமோ அது நம்மை தேடி வரும். இந்த ஒரு விஷயத்தை நான் பல முறையாக கூறியிருக்கிறேன். ஸோ அப்போ அது மாதிரி வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து வழக்கமாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 45 days வரைக்கும் செய்து கொண்டு வாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செகண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ரிவ்யூக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தது. ஸோ அப்போ வந்து அவர் பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவருக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால நிறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து இந்த எழுத ஆரம்பித்ததுலேருந்தே அவருடைய ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி எடுத்து வைத்திருக்கிறோம், நான் சமயம் கிடைக்கும் போது போடுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரியான விஷயத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஸ்லீப் வந்து ஒரு நிம்மதி இருந்தது, நான் வந்து ஃபுல்லாக தூங்கிடலை, ஆனாலும் வந்து பார்த்தோம்னா நான் தூங்கவே இல்லாமல் 1 hour 1.5 hours தூங்கிட்டு இருந்தது வந்து பார்த்தோம்னா 3-4 hours தூங்கினேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்லீப் வந்து ஓவராலாக அவருக்கு வந்து சரியாச்சு அப்படின்ற மாதிரி, ஃபுட் ரிலேட்டட் விஷயங்கள் சரியாச்சு, கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வந்தது அப்படின்னு. செகண்ட் வீக்ஸில் வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து பேங்க் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து டைம் கேட்டிருந்தா அவங்க டைம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், தேர்ட் வீக்கில் வித்தின் 20-25 days அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பணம் வரவேண்டிய தொகையிலே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மேஜர் போர்ஷன் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் டேட் செக்காக போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது சொன்ன மாதிரியான ஒரு 40-45 days அவருக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதாவது அந்த பணம் தான் இப்போ நான் சொன்ன மாற்றம் தான், இந்த ஒரு விஷயம் தான், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கிறேன், நான் திரும்ப இன்னொரு தடவை வந்து ஃபேமிலியோட வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தால், இது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் பார்த்துக்கொள்ளேன். ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்திற்குமே நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை தேடுகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜோதிட ரீதியாகவும் சரி அல்லது வந்து தாந்திரிக் முறையிலையும் சரி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்ன்றது வந்து எனர்ஜி ஷிஃப்டிங் அப்படின்றது. அதாவது வந்து நம்ம வந்து என்ன சிம்பிளாக செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கடுமையாக இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்கிறோம், இந்த கரண்ட் ஹவுஸில் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை, அந்த ஹவுஸில் என்னெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததா கெட்ட விஷயங்கள் நடந்ததா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து ஆராய்ந்து இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நமக்கு மட்டுமே நடந்திருக்கா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதா, இல்லை நமக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது மற்றவங்க எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் இருந்ததுன்னா மற்ற எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் மன கஷ்டங்கள் இருந்துருக்கும், இவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தகுந்த ஜோதிடரை அணுகி அவர்கள் வந்து அவரோட வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே அந்த இடத்த வந்து மாத்துறது அப்படின்றது, ஓன் ஹவுஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து உடனடியாக சாத்தியப்படாது, நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து உடனடியாக சாத்தியப்படாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங். நமக்கு வந்து எந்த கிரகத்தினால் மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்டு அந்த நாளில் வந்து பூரண உபவாசம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்றதும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும், உடனடியான மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து உடனடியாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் எங்கிருந்தாவது யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படிங்கிறது, நம்ம வந்து தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்வது அப்படின்றது சாதாரணமாக அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அது வந்து எந்த விதத்திலையும் நமக்கு வந்து தடுக்க நிறுத்தக்கூடாது. அது நமக்கு வந்து காஸ்மிக், அதாவது நம்மளுடைய காஸ்மிக் ஃபோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான எனர்ஜிஸ் வருவதற்குன்னு இந்த தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கண்டிப்பாகவே நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது மேனிஃபெஸ்டேஷன், மனம், மனோகாரகன் அப்படின்னு வரும், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் வந்து வெகு விரைவாக இருக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் எந்த மாதிரியான விஷயமாக உங்களுக்கு உதவ போகுது அப்படின்றது நீங்கள் வந்து எதனா ஒரு நோட் ஒன்று எடுத்துக்க வேண்டியது அன்றோல் நோட்டா எடுத்துக்கணும், புளூ கலர் பேனா எடுத்துக்க வேண்டியது. நீங்க வந்து எதனா ஒரு நோட் ஒன்று எடுத்துக்க வேண்டியது. அன்றோல் நோட்டா எடுத்துக்கணும், ப்ளூ கலர் பேனா எடுத்துக்க வேண்டியது. இது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொஞ்சம் குயிக் ரிசல்ட் அப்படின்னா டெய்லி ஒரே நேரம் ஒரே இடம் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் உட்கார்ந்து எழுத வேண்டும். புதாரணத்துக்கு வந்து நீங்கள் டெய்லி 9
வந்து தேவையே இல்லாத ஒரு கேள்வி. காரணம் இதை பார்த்து முடித்த உடனே கூட நீங்க ஆரம்பிக்க முடியும், டெய்லி நீங்க அதே நேரத்தில் செய்ய முடியும்னா அது மாதிரியான விஷயமாக கூட செய்யலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அப்ப இந்த சந்திரனை பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்து போகும்போது இதுல வந்து உங்களுக்கு ராசி, அதாவது ராசி உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு ரீதியாக உங்களுக்கு நிரந்தரமாக இது வந்து லைஃப் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெமெடி. லைஃப் ஃபுல்லா என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. அவர்களுக்கும் என்ன விஷயம் அப்படின்றத பாத்திரலாம். முதல்ல அவங்களோட பாத்திரலாம், எனக்கு ராசி அப்படின்றது எதுவுமே தெரியாது, லக்னத்துக்கே வர வேண்டாம், இப்போ ராசியை மட்டும்தான் இப்ப பேஸ் பண்ணி பண்றோம். ஸோ அப்ப வந்து லக்னம் அப்படின்ற சாரி இப்ப வந்து எனக்கு ராசியே தெரியாது அப்படின்னு செய்ய சொல்லக்கூடிய அன்பர்கள் வந்து தினசரி எழுத வேண்டிய ஒரு எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய பேரை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். உதாரணத்துக்கு ராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராம் அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. இது எதுவுமே உங்களுக்கு ஸ்கிரீன்லயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லயோ இருக்காது, இதை நீங்களாக வந்து நிதானமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. அது பார்த்துக்கோங்க. ஸோ ராம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எழுதிக்கொண்டு 1218 XYZ போடுறோம்ல, அந்த எக்ஸ் வந்து நீங்க ஸ்மால்ல போடணும், கேப்ஸ்ல போடக்கூடாது. 1218 அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் போட்டு தினசரி அதை எழுதி கொள்ள வேண்டியது. இது வந்து ஒரு முக்கியமான ஏஞ்சலோட ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துக்கலாம். ஏஞ்சல்ஸ், ஆர்ச் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் அனிமல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ வந்து அடுத்தது ராசி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன் சேருவதற்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான விஷயம்னு பார்த்துக்கலாம். ஸோ மேஷ ராசி ஆகட்டும், விருச்சிக ராசி ஆகட்டும், அவர்கள் இருவருமே எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதிக்க வேண்டியது. நேம் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா 584 மேஷ ராசினும் விருச்சிகராசி லக்னத்துக்குள்ளேயே இதை போக வேண்டாம் அகைன் நான் சொல்றேன். அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக இதை எழுதலாமா அப்படின்னு பார்த்தா அடுத்தவர்களுக்காக எழுதலாம், பட் உங்களுக்காக நீங்க எழுதுற மாதிரியான ஒரு பலன் வந்து அடுத்தவர்களுக்காக எழுதுறது அந்த ஒரு டைம் ஃப்ரேம் குள்ள கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம் கிடையாது. ஸோ அப்போ வந்து மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய பேர் எழுதிக்கிறது ராம்னு எழுதிக்கலாம், இல்லை லக்ஷ்மினா லக்ஷ்மின்னு எழுதிட்டு 584 அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எழுதிக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய ராசி தெரிந்திருப்பவர்கள். அடுத்ததாக ரிஷபராசினருக்கும் துலா ராசினருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பெயரை எழுதிட்டு 333
இதை எழுதி கொள்ள வேண்டியது. ஒரு நோட் எழுதினா போறோம், இது வந்து மினிமம் உங்களுக்கு எவ்வளவு நான் ரெண்டு மூணு நோட் எழுத போறேன் அப்படின்றா எழுதலாம். ஆனா நீங்க முதல் நாள் நீங்க வந்து ரெண்டு பேஜ் எழுதுறீங்கன்னா அதையே நீங்க வந்து கடைசி வரைக்கும் ரெண்டு ரெண்டு பேஜா கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். இன்னைக்கு ரெண்டு பேஜ் எழுதி நாளைக்கு ஒரு பேஜ் அப்படின்ற மாதிரியான எழுதுவது தவிர்க்கப்பட வேண்டியது. சோ அதை பாத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு கவுண்ட் எழுதுறீங்களோ அதே கவுண்ட் நீங்க வந்து கண்டினியூ பண்ணும், அதுக்கு மேல போகலாம், அதுக்கு கீழே வந்துடக்கூடாது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா மிதுன ராசியினரும் கன்னி ராசியினருக்குமானது வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய பெயரை எழுதி 996 அப்படின்றது வந்து கூட எழுதணும். ராம் 996, ராம் 996, ராம் 996 அப்படியே எழுதிட்டு வர மாதிரியான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். கடக ராசியினரை பொறுத்த வரைக்கும், ஸோ கடக ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1891 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து அவருடைய பெயருக்கு அடுத்ததாக எழுத வேண்டியது. சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் 62114 உங்களுடைய பெயர் வந்து கோகுல் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 62 கோகுல் 162 114 அப்படின்ற மாதிரியான விஷயமாக எழுத வேண்டியது. மகர ராசியினரும் கும்ப ராசியினரும் அவங்க வந்து என்ன எழுத வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 7218 7218 ஸ்ரீ அப்படின்னு உங்களுடைய பெயராக இருந்தால் ஸ்ரீ 7218 அப்படின்றது எழுத வேண்டியது தொடர்ந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினராகட்டும் மீன ராசியினராகட்டும், தனுசு மீனம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா 28700 28 இதை வந்து 00 தான் சொல்லணும், 28700 அப்படின்னு சொல்லக்கூடாது. தனுசு மீனம் 28700 இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எழுதி கொள்ள வேண்டியது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மெயினாக எழுதுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து டாப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரும் ராசி அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் எழுதி வைத்து விடுங்கள். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான் ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ராம் மேஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போட்டு கீழே வந்து ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தை எழுதி விட வேண்டியது. இது வந்து ராசிகளுக்கு உண்டான ஒரு ஏஞ்சல்ஸ், ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், வெல்த்தி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி அனைத்து விதமுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் சில பேர் வந்து ஒரு பசங்களுக்கு வந்து எழுத முடியாது, அவங்களுக்கு பதிலாக நாங்கள் எழுதலாமான்னு நான் வந்து அதே விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதே ரீதியான கேள்விகள் வருகிறது அப்படின்றதுனால நம்ம வந்து சில விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து கண்டிப்பான முறையிலே அவங்க பசங்களுக்காகவும் தாராளமாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வரலாம். அட் த சேம் டைம் அவங்க பசங்களே எழுதினால்தான் அது அதிகப்படியான ஒரு பலனை நம்ம வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும். இல்லைனா ரொம்ப டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த நோட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த நோட் நீங்கள் அப்படியே உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு வச்சுக்கலாம். இது 45 டேஸோட நிறுத்திடணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் கிடையாது. இந்த 45 டேஸ்க்குள்ளேயே பலருக்கு அதற்கு உண்டான என்ன விஷயமாக நீங்கள் நினைத்து அதை எழுதுகிறீர்களோ, ஏதாவது நம்ம வந்து இன்டென்ஷன் செட் பண்ணிக்கணுமா, சங்கல்பம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லா விதத்திலையும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும், நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எழுதி பாருங்க. இந்த 45 டேஸோட நிறுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். அந்த நோட் அப்படியே நீங்கள் வந்து இப்போ டெய்லி தலைகாணி கடையில் வச்சுட்டு படுக்கிறது கூட வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நம்ம சிவாய்.